Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். 10 பேர் ஓடுறாங்க சார், இங்கேருந்து அங்கே போய் தொட்டுட்டு வரணும். இப்போ ஃபஸ்ட்டு 5 பேரை செலக்ட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு 5 பேரும் போய் பசங்க தான் தொட்டாங்கன்னு வச்சுக்கோமே, ஆனால் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது ஒரு பெண்ணாவது இருக்கணும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கடைசியாக ஒரு 7வது 8வது வர்ற ஒரு பொண்ணு இருக்கான்னு வச்சுக்கோமே, அந்த பொண்ணு எடுத்து அந்த பொண்ணையும் அந்த டாப் 5ல போடுறாங்க. அந்த மாதிரி நான் சொல்கிறேன். சரி, இவங்க சொல்கிற ஒரு விஷயத்தனுக்கு நான் வரேன். இன்ஃபேக்ட் இஃப் யூ சீ சீனியர் மேனேஜ்மெண்ட் ரோல்ஸில் நம்பர் ஆஃப் விமன் இருக்கிறது ரொம்ப கம்மி, less than 2%னே சொல்லலாம் கண்ட்ரியில். இந்த மாதிரி நிலைமையில் இருக்கும்போது எப்படி இவங்க எப்படி விமனுக்கு கிடச்சிடுதுன்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல. அப்புறம் இன்னொரு விஷயம், பார்ஷாலிட்டி என்ன நடக்குதுன்னா, சப்போஸ் ஒரு விமன் வந்து அந்த டீமில் கல்யாணம் பண்ணிக்க போகிறா, இல்லைனா ஷீஸ் பிளானிங் அ ஃபேமிலி, குழந்தை பெற்றுக்க போகிறான்றாலே அவளோட ப்ரொமோஷன் அங்கே அடி வாங்கிடுது. She is not able to come back to the same position, maternity க்கு அப்புறமும் அதே பொசிஷனுக்கு ஃபஸ்ட்டு வருவாங்களா எடுத்துப்பாங்களான்னே தெரில. அப்படியே எடுத்துக்கிட்டாலுமே என்னோட ஜூனியராக இருக்கிற 2-3 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கிற பசங்க என்னை விட நிறைய சீனியர் பொசிஷன்ஸ்க்கு போயிருப்பாங்க. திஸ் இஸ் த மெயின் ரீசன் ஏன் விமன் வந்து சீனியர் பொசிஷனில் வராமல் இருக்கிறதுக்கு காரணமே இதுதான். ஜஸ்ட் பிகாஸ் தேர் பிகமிங் மதர்ஸ் ஆர் தேர் பிளானிங் அ ஃபேமிலி, லெட் இஸ் பி ஆனஸ்ட், மென் கான்ட் ஹாவ் சில்ட்ரன், அது நாங்கள் பெற்றுதான் ஆகணும். பட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தட் யூ கேன் நாட் ஆஸ்கஸ் டு எங்களோட முழு கனவையும் எங்களோட இன்டிகிரிட்டி, நாங்கள் இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு உழைக்கிறத நீங்கள் வந்துட்டு ஒரே ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்காக நீங்கள் எங்களுக்கு ப்ரொமோஷன் தராமல் இருக்கிறது, இல்லை எங்களை வந்து ஒரு யூஆர் நாட் இவன் லெட்டிங் அஸ் பீ இன் த சேம் பொசிஷனில் கூட இருக்க விட மாட்டேங்கிறாங்க கம்பெனிஸில். நீங்கள் சொல்கிற பாயிண்ட்க்கு வந்து நான் அக்ரி பண்ணிக்கிறேன். என்னன்னா, ஆக்சுவலாக வந்து அதுக்கு வந்து யாரும் எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா அதுதான் வந்து ரியாலிட்டி. ஒரு கம்பெனி இருக்காங்க, புரியல சார், நம்ம ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜரா சொல்றீங்க இல்லையா, அவங்க ரொம்ப சின்சியரா ஒன்று சொல்றாங்க. சொன்ன உடனே நீங்க வந்து ஆமாமா நீங்க சொல்ற ரியாலிட்டி தான், ஆனா வேற வழி இல்லை அப்படிங்கிறீங்க. அதனாலதான் பெரியார் வந்து பொம்பளை புறம் புள்ள பேத்துக்காதீங்க கருப்பு போய் யார் எடுத்துருக்குன்னு சொன்னது. அப்படி இல்லை சார், நான் என்ன சொல்ல வரேன், உங்களுக்கு அதாவது பெரியார் சொன்ன பொழுது ரொம்ப கடுமையா தோணுச்சு, என்னடா இப்படி சொல்றாரு அப்படின்னு. உங்கள்கிட்ட சொல்றதுக்கு பதில் இல்லை, பெரியாட்டா தான் பதில் இருந்து சார். என்கிட்ட பதில் இருக்கு சார். இப்போ இந்த மாதிரி வந்து குழந்தை பறத்துக்கிறாங்க, ஸோ அதில் வந்து கண்டிப்பாக ஒரு பிரேக் அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும். அவங்க பிரேக் எடுத்துகிட்டு வரும்போதே ஒரு நீங்கள் வந்து ஒரு கம்பெனி சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்களோட அவங்க என்ன ஸ்டேஜில் இருப்பாங்க, ஏன்னா இது வந்து ரேப்பிடாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்க டெக்னாலஜி, அவங்க அந்த டைமில் வந்து டெக்னாலஜி அவுட் ஆஃப் இதில் இருப்பாங்க, டச் இருப்பாங்க. 3 மாதத்தில் 3 மாதம் இல்லை, அப்படியே வந்து 6 மாதமாகவே இருக்கட்டும், 6 மாதமாக இருந்தால் கூட இப்போ ஒரு ப்ராஜெக்டில் உள்ளே வராங்கன்னா அந்த ப்ராஜெக்டை எடுத்துட்டு அதை லேர்ன் பண்ணி அதுலேருந்து பண்ணுறதுக்கே வந்து ஒரு ஒர்க் எடுக்கிறதுக்கே ஒரு ட்ரான்சிஷன் பீரியட் தேவைப்படும். அந்த மாதிரி இருக்கும் போதே இப்போ ஃபீமேல்ஸ் வந்து ஓகே நம்ம அக்கோமடேட் பண்ணலாம், ஒரு டீமில் வந்து ஒரு 10 பேருக்கு இடத்துல ஒரு 2 பேர் 3 பேர் அக்கோமடேட் பண்ணலாம். இதே நீங்கள் ஒரு 10 பேருமே ஃபீமேலாக எடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுக்க வேண்டிய பெனிஃபிட்ஸ் வந்து ஏகப்பட்டது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க வந்து ஜாயின் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இப்போது அன்மேரிடாக இருக்காங்கன்னா மேரேஜ் அப்போது வந்து அவங்களுக்கு வந்து எங்கே போவாங்கன்னு தெரியாது. ஸோ ஆஸ் அ ப்ராஜெக்ட் மேனேஜர் எனக்கு வந்து தெரியாது, அவங்க வந்து ஓகே ஜாயின் பண்ணிட்டாங்க ஆனால் வந்து மேரேஜ் ஆனால் எங்கே ரீலொகேட் ஆவாங்களா, திரும்பி வருவாங்களா, என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.